குடும்பாட்சி குடும்பாட்சின்னு சொல்றானே, உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க அதுக்கு ஹெல்ப்பா பண்ண முடியும்? சொல்லுடா, என்ன குடும்பாட்சி குடும்பாட்சின்னு சொல்ற நீ? கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவன் சொல்லிட்டு இருக்கானே. இன்னைக்கும் சில காபோதிகள், இன்னைக்கு ஒரு அத்துமீறுகிறானே ஒரு ஆளுநர், அழிச்சாட்டியம் செய்கிறானே, ஒரு போட்டி அரசுக்கு தலைமை தாங்குகிறானே, எல்லாம் தெரிந்ததை போல் பேசுகிறாரே. கலைஞர் பிறந்த திருவாரூரில், கலைஞர் களமாடிய திருவாரூரில், கலைஞர் தன் கனவுகளுக்கு சிறகுகள் விரித்த திருவாரூரில், ஒரு வீதிக்கு கலைஞர் பெயர் இன்னைக்கு வைக்க முடியல. ஸ்டாலின் முதலமைச்சர், கீதா தீவன் அமைச்சர், இதுதான் நம்ம நிலைமை. ஏன், என்ன காரணம், எங்கே போயிட்டு நம்முடைய தோல் வலிமையும் ஆள் வலிமையும்? சில பயிர்கள் குளிர் விட்டு போய் பெரியாருக்கு சிலையை உடைக்கணும்னு வெளிப்படையா பேசுறான். பெரியார் சிலையை உடப்பியா, இனிமேல் பேசுவியான்? அவன் சட்டையை பிடிச்சு குலுக்கி என்ன செய்ததுன்னு கேக்குறான. காவி உடுத்தி கொண்டு, கையிலே கடப்பாறை ஏந்தி கொண்டு, ஒரு கலவரத்தையும் ஒரு காலித்தனத்தையும் கட்டவிழ்த்து விட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஊனப்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஊனப்படுத்த நினைத்தால் ஒருவன் உயிரோடு திரும்ப முடியாதென்று ஒரு குரல் உங்களிடமிருந்து வர வேண்டும். திருவாரூர் கருணாநிதியா, கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறவன் சொல்லிட்டு இருக்கானே. இன்னைக்கும் சில காபோதிகள், இல்ல ஓடாது திருவாரூர் தேரை, ஆழித்தேரை அதே திருவாரூரில் ஓட்டினார் கலைஞர். அந்த திருவாரூரில் தன்னுடைய அந்திம காலத்தில், நான் பிறந்த மண்ணுக்கே போகிறேன் என்று ரெண்டு தடவை திருவாரூரில் நின்று வென்று வாகை சூடி வரலாறு படைத்த திருவாரூரில், திருவாரூர் நகரசபை தீர்மானம் போடுகிறது தெற்கு வீதிக்கு கலைஞர் கருணாநிதி பெயர் சூட்ட வேண்டும் என்று சங்கிகளும் சனாதனிகளும் திருவாரூரில் கூட்டம் போட்டு கலைஞரை, கலைஞருடைய குடும்பத்தை தாறுமாறாக பேசி முதலமைச்சர் கவனத்திற்கு போய், என் தந்தையின் பெயரை திருவாரூரில் வைப்பதற்கு இவ்வளவு எதிர்ப்பா, அப்படி என்றால் அந்த உத்தரவை நான் நிறுத்தி வைக்கிறேன் என்று கலைஞர் பிறந்த திருவாரூரில், கலைஞர் களமாடிய திருவாரூரில், கலைஞர் தன் கனவுகளுக்கு சிறகுகள் விரித்த திருவாரூரில், ஒரு வீதிக்கு கலைஞர் பெயர் இன்னைக்கு வைக்க முடியல. ஸ்டாலின் முதலமைச்சர், கீதா தீவன் அமைச்சர், இதுதான் நம்ம நிலைமை. ஏன், என்ன காரணம், எங்கே போயிட்டு நம்முடைய தோல் வலிமையும் ஆள் வலிமையும்? நாம் யார்? ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்த்தவர்கள். சூர்யா சேவியர் சொன்னாரே, மௌரிய சாம்ராஜ்யம் இங்கே நுழைந்ததில்லை, கலிங்க போரில் வாகை சூடினானே அசோக சக்கரவர்த்தி, இங்கே நுழைந்ததில்லை. பொற்கால ஆட்சி என்று புழுகுகிறார்களே குப்தர்கள், இங்கே வந்ததில்லை. ஹர்ஷர்கள் இங்கே வந்ததில்லை. முகமதியர்கள் இங்கே வந்ததில்லை. சுல்தான்கள் இங்கே வந்ததில்லை. ஆனால் அமித்ஷாக்கள் வந்துவிடலாம் என்று இன்றைக்கு அறிவிக்கிறார்கள் என்றால், அண்ணன் ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்காது என்று சொல்லுவதற்கு இளைஞர்கள் உண்டா? அதற்குத்தான் இந்த பாசறை கூட்டம். என்ன தைரியம் உனக்கு? இந்தியா ஒரு நாடான்னு கேட்டார். ஒரே மொழியா? இந்தியா ஒரு நாடா? இந்தியா could not be considered as a nation. இந்தியா ஒரு நாடல்ல, இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்று சொன்னவன் திராவிட இயக்கத்தின் தலைவன் டி எம் நாயர். யார் ஸ்டாலின்? ஸ்டாலின்னா யாரு? எமர்ஜென்சியை கொண்டு வந்த பொழுது கலைஞர் முதலமைச்சர், நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருந்தா கலைஞர் ஆட்சிக்கு ஆபத்து வந்திருக்காது. இந்தியாவிலேயே முதல் குரல், ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ் என்று முழங்கிய குரல் கலைஞரின் குரல்.
ஆட்சி கவிழ்ந்தது. 10 நிமிஷத்தில் நந்தவனத்துக்குள் நாய் நுழைவது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள் காற்றுமை நுழைந்தது மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். கலைஞர்கிட்ட கைகட்டி சேவகம் செய்த போலீஸ் சேர்லேயே உட்கார்ந்திருந்தார். என்ன கைது பண்ண போறீங்களான்னு கேட்டார். நேற்றுக்கு வரைக்கும் அவருக்கு கீழே நின்னவன். அவர்கள் தயங்கி தயங்கி சொன்னார்கள், உங்களை அல்ல உங்கள் மகனை. மகனுக்கு வயசு 23. உங்களில் பாதி பேர் 23 வயசு தாண்டினவங்க. அன்னைக்கு அவருக்கு வயசு 23. மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் பட்டதாரி, முதலமைச்சருக்கு மகன். கலைஞர் சொன்னார், அவன் மதுராந்தகத்துக்கு சங்கே முழங்குன்னு ஒரு நாடகம் நடந்து போயிருக்கான், நாளைக்கு காலையில் வந்துடுவான், வந்தவுடனே உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் வாங்கன்னார். அப்போ தொலைபேசி கிடையாது, ட்ரங்கால் புக் பண்ணி மதுராந்தகத்துக்கு பேசுகிறார், உன்னை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கப்பா, நாடகத்தை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து சேர வழிப்பார், சிறைச்சாலைக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டதுங்கிறார். அன்னி துர்காவதியை கல்யாணம் முடிஞ்சு 5 மாதம் ஆகலை, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சால் விசா எடுத்துகிட்டு தேனிலவுக்கு போகிறான். ஆனால் கல்யாணம் முடிஞ்சிட்டு விசா வாங்கிட்டு ஜெயிலுக்கு போன தலைவன் தான் திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின். நாடகத்தை முடிச்சுட்டு வந்தார். துர்காவதி அன்னைக்கு அரசியல் தெரியாது, குலுங்கி குலுங்கி அழுறாங்க, கன்னத்தில் படிந்த கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு லாங் டூர் போகிறது மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு, எத்தனை நாள் இருக்க முடியும்னு தெரியாது, இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு கலைஞர் சொல்கிறார். இது கொஞ்சம் நினச்சி பாருங்கள், முதலமைச்சருக்கு மகன் எல்லா துணியும் எடுத்து பெட்டியில் வைக்கிறார், ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு பேஸ்ட்டு, 2 சோப்பு எடுத்து வச்சுட்டு சூட்கேஸை கையில் தூக்கிட்டு படார்னு காலில் விழுந்தார் கலைஞர் காலில். தயாளம்மையாரும் துர்காவதி அண்ணியும் குலுங்கி குலுங்கி அழுதார்கள். கலைஞர் அப்போது சொன்னார், வீட்டில் இருந்துட்டு சொன்னார், நாம் தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம்தான், இட் இஸ் கோல்டன் டைம், இது ஒரு நல்ல டைம்னு சொன்னார் கலைஞர். காலில் அன்னைக்கு விழுந்தார் பாருங்க, அவர் தான் இன்னைக்கு இந்தியாவில் எழுந்து நிற்கிறார் 3வது பெரிய கட்சியின் தலைவராக. சிறைக்கு போனது, சித்திரவதை அனுபவித்தது, இதெல்லாம் வேற. 1 வருஷம் இருந்தார் கலைஞர். 1 நாள் அவரை பார்க்க போகிறார், ஃபுல் கை போட்டிருக்கிறார் ஸ்டாலின், எப்போதுமே ஃபுல் கை போடுறதில்ல, ஏன்னா போலீஸ் அடித்த இடம் உடஞ்சி ரத்தம் கொட்டியிருக்கு, அப்பா பார்த்தா சங்கடப்படுவாரேன்னு சொல்லிட்டு ஃபுல் கை போட்டுட்டு நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்னு சொல்கிறார். ரஷ்யாவின் அதிபர் ஸ்டாலின் ஒருத்தன் இருந்தான், ஜோசப் ஸ்டாலின். எல்லாருக்கும் குழந்தை பிறந்தால் வீட்டில் ஒரு ஐயரை கூப்பிட்டு பேர் வைப்பான், இல்லைன்னா ஆசிரியரை கூப்பிட்டு பேர் வைப்பான், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவரை கூப்பிட்டு பேர் வைப்பாங்க. ஸ்டாலினுக்கு பேர் வச்சது எப்படி தெரியுமா? ஜோசப் ஸ்டாலின் உலகத்தின் இரும்பு மனிதர், லெனினுக்கு பிறகு சோவியத்து சொர்க்கத்தை கட்டி ஆண்ட மகத்தான தலைவன் ஜோசப் ஸ்டாலின் இறந்த அன்னைக்கு சென்னை கடற்கரையில் இரங்கல் கூட்டம். திமுக சார்பில் அந்த கூட்டத்தில் கலைஞர் பேச போகிறார், ஸ்டாலின் இறந்து போனார் இன்றைக்கு, இன்றைக்கு எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த ஸ்டாலின் பெயரை என் மகனுக்கு சூட்டுகிறேன் என்று லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் சூட்டப்பட்ட பெயர் ஸ்டாலின். கேட்டிங்களா? அந்த ஸ்டாலின் ரஷ்யாவின் அதிபராக இருந்தார். அவர் அதிபராக இருந்த காலத்தில் ஜெர்மானிய உளவுப்படை சோவியத் ரஷ்யாவுக்குள் ஊடுருவிட்டது. சோவியத் ரஷ்யாவின் அதிபர் ஸ்டாலின் அவர்களை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்றார்கள். ஜெர்மானிய உளவுப்படை கைது செய்யப்பட்டது. ஜெர்மனி அதிர்ச்சி அடைந்தது. பதிலுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸ்டாலின் மகன் யாக்கோவை கைது செய்தார்கள். கைது செய்துவிட்டு
ரஷ்யாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது ஜெர்மனி. உன்னுடைய மகனை நாங்கள் கைது செய்து வைத்திருக்கிறோம். உன்னுடைய மகனை விடுதலை செய்ய வேண்டுமானால் ஜெர்மானிய உயர் உளவு பிரிவு அதிகாரிகளை நீ விடுதலை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலினுக்கு நிபந்தனை விதித்தது ஜெர்மனி. அப்போது ஸ்டாலின் சொன்னார், நீ கைது செய்து வைத்திருப்பது என் மகனை, ஆனால் நான் கைது செய்து வைத்திருப்பது என்னுடைய நாட்டின் கட்டுமானத்தை தகர்க்க வந்த ஜெர்மானிய உளவு அதிகாரிகளை. எனக்கு மகனை விட எனக்கு நாடு முக்கியம், இவர்களை விட முடியாதுன்னு ஸ்டாலின் சொன்னார். என் பெருமைக்குரியவர்களே, விட முடியாதா? விட முடியாது. அப்படி என்றால் உன் மகனை கொன்று விடுவோம் என்றது ஜெர்மனி. கொன்றும் விட்டார்கள். மகன் இறந்தாலும் பரவாயில்லை, நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் ஸ்டாலின். என் மகன் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்லை, ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் கலைஞர். இதுதான் திமுக வரலாறு. இப்படி எங்கேயாவது ஒரு குடும்பம் இருக்கான்னு பாருங்க. இந்தியாவில் குடும்பாட்சி குடும்பாட்சின்னு சொல்றானே, உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க அதுக்கு ஹெல்ப்பா பண்ண முடியும்? எங்களுக்கு குடும்பம் இருக்கு. என்ன குடும்பாட்சி? இப்படி ஒரு குடும்பத்தை சொல்லு இந்தியாவில், சொல்லுடா. என்ன குடும்பாட்சி குடும்பாட்சின்னு சொல்ற நீ? அனுராக் தாக்கூர் யாரு? இமாச்சல பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருக்கு மகன். பியூஷ் கோயல் யாரு? பிஜேபி கட்சியினுடைய தேசிய பொருளாளருடைய மகன். இந்தியாவினுடைய கிரிக்கெட்டுக்கு தலைவர் யாரு? ஜெய்ஷா. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மகன். ராஜ்நாத் சிங்க மகன் யாரு? உத்தரப்பிரதேசத்தில் எம்எல்ஏ. ஜோதித்ராவ் சிந்தியா யாரு? மாதவராவ் சிந்தியாவுக்கு மகன். மேனகா காந்தி யாரு? இந்திரா காந்திக்கு மருமகா. வருண் காந்தி யாரு? மேனகா காந்திக்கு மகன். நான் பட்டியலிட்டா 100 பேர் பேரை என்னால சொல்ல முடியும். நீ எதிர்கொள்ள முடியுமா? நீங்க இதுக்கு தயாராகி கிடணும். திமுகவுக்கு இருக்கிற வரலாறு பெருமையோடு சொல்லுங்கள். உலகத்தில் இருக்கிற எந்த கட்சிக்கும் இல்லாத வரலாறு திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். 1 கோடி ரூபாய் செலவழிச்சார் இல்ல சர்பிடி தியாகராயர். நீதி கட்சி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற நீதி கட்சியினுடைய தலைவர் வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர் அவர்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்றுக்கொள்ள வாருங்கள் என்று பிரிட்டிஷ் கவர்னர் லார்டு வில்லிங்டன் அழைப்பு விடுத்த பொழுது ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருவின் சீடர்களும் என்னையும் என்னுடைய சகா தரவாட்டு மாதவன் நாயரையும் இழித்தும் பழித்தும் பேசுகிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற தங்க மகுடத்தை ஏற்க விரும்பவில்லை என்று 1 கோடி ரூபாய் செலவழித்த பொழுதும் முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொன்னவன் தான் நம்முடைய தலைவன் வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர். இன்னைக்கு ஒரு அத்துமீறுகிறானே ஒரு ஆளுநர், அழிச்சாட்டியம் செய்கிறானே, ஒரு போட்டி அரசுக்கு தலைமை தாங்குகிறானே, எல்லாம் தெரிந்ததை போல் பேசுகிறாரே. சனாதனம் எது சனாதனம்? அப்பருடைய தேவாரத்தை படிச்சுட்டு வந்து நிற்கிறேன், ஞானசம்பந்தருடைய திருக்கடைக்காப்ப படிச்சுட்டு வந்து நிற்கிறேன், மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படிச்சுட்டு வந்து நிற்கிறேன், ஆலால சுந்தருடைய தேன் சிந்தும் தேவாரத்தை படிச்சுட்டு வந்து நிற்கிறேன். உலகத்திலேயே ஆரியத்தை எதிர்த்தது திராவிட இயக்கத்திற்கு முன்னால சமயக்குறவர்கள் 4 பேர். பக்தி இயக்கம் தான் அதை செய்தது. எங்கேயாவது ஞானசம்பந்தர் தேவாரத்திலேயோ திருவாசகத்திலேயோ எங்கேயாவது ஆரியத்தை பற்றி ஒரு வார்த்தை இருக்கா? கிடையாது. சனாதனம் ஒரு சொல் இருக்கா? கிடையாது.
சில பயிர்கள் குளிர் விட்டு போய் பெரியாருக்கு சிலையை உடைக்கணும்னு வெளிப்படையா பேசுறான். பெரியார் சிலையை உடப்பியா, இனிமேல் பேசுவியான்? அவன் சட்டையை பிடிச்சு குலுக்கி நாலு பேர் கேட்க நம்மள இன்னைக்கு நாதி இல்லை. அதனால ஒரு அமைப்பு ஊக்கத்தோடும் இந்தியாவினுடைய இராணுவத்தை எதிர்கொள்ளுகிற கட்சியாக இருந்த கட்சி இந்த கட்சி. 1965 இந்தியன் மிலிட்டரி வந்தது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மதுரையில் மாணவர்கள் தீ போட்டு கொளுத்தன வைகை கரையில், இந்தியாவினுடைய இராணுவத்தை எதிர்கொண்டார்கள் தமிழ்நாட்டின் மாணவர்கள். அந்த கட்சியில் இன்னைக்கு ஒரு தேக்கம் வந்திருப்பது மாதிரி ஒரு மாய தோற்றம். ஒன்றும் செய்திட முடியாது. பெரியாருக்கு கொள்கையும் அண்ணாவின் கொள்கையும் கலைஞரின் கொள்கையும் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை யாரும் களவாடுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனாலும் ஒரு தேக்கம் வந்திருக்கிறது, ஒரு பின்னடைவு வந்திருக்கிறது. தேக்கத்தை ஊக்கமாக மாற்றுவதற்கான தொடக்க முயற்சி தான் இந்த முயற்சி.